ரோஜா சொந்த என்ன வரைக்கும் வணக்கங்கள் நாங்க இருபத்தி ஒன்பதாவது எபிசோடுக்கான ப்ரமோ பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல நாங்க எண்ணூற்றி இருபத்தி எட்டாவது எபிசோட நடந்த எபிசோட பற்றி ஒரு சின்ன ப்ரீவியோ பார்த்துடலாம் சொன்ன மாதிரி தான் மாணிக்கம் வந்து இங்கே பார்த்து கொண்டிருக்கல ரோஜா வந்து அவங்க அவங்க சின்ன வயசுல பாடின பாட்டை அழகா பாடுறாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து மாணிக்கவம் வந்து மாணிக்கவம் அதே மாதிரி அன்னபூரணி கண் கண்குழியிலாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாட்டை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்க்கும்பொழுது அப்படியே செம்பவம் பாடுற மாதிரியே பாட்டு இருக்குது இப்படியே ரசித்து பார்த்து கொண்டு வந்து பாட்டு முடிய டக்கன் அணு என்ன சொல்கிறாங்க ஆஹா எல்லோரும் மாற போகிறாங்களே அப்படின்ட்டு ஆட்டை குழாப்பிடணும்ட்டு அணு டக்கண்ட்ட பாஞ்சு சொல்கிறாங்க ரோஜா நீ எப்படி இந்த பாட்டை பாடலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டையே குழப்புறாங்க பாட்டிக்கு முன்னால அழுது சமாளிச்சு பாட்டி இது இவ்வளோ நான் இதை முதலையை சொல்லி வச்சு இதை வந்து கல்பனா தான் சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் கல்பனா க கொடுத்து சாரி தான் பாட்டி அணு ரோஜா வந்து கட்டியிருந்தது அப்போ ரோஜாவுக்கு வந்து சாரியை கொடுத்துட்டு அப்படியே பாட்டையும் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கதைச்சி சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சரி என்ன இவ்வளோ பிரச்சனையை முடிச்சிட்டு டைகர் மாணிக்கம் என்ன செய்ய வேண்டாம் அங்கேயிருந்து விட்டு வழிடுறாங்க ஆனால் அணுக்கு ஒரு ஆஹா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க நாங்கள் புது திட்டம் போடணும் புது திட்டம் போட்டு தான் ரோஜாவை மடக்கணும் ரோஜாவை கொடுறதுக்கு ஏதாவது திட்டம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா என்ன சொல்றாங்க அங்கேருந்து வழிகிட்டு வெளியில் போகிறாங்க வெளியில் போயிட்டு அவளோட நன்மையான சாட்சியை பார்க்க போகிறாங்க சாட்சியிட்ட போயிட்டு கதையை சொல்லி கொண்டு இருக்காங்க என்னெல்லாம் நடந்துச்சு வீட்டில் என்னெல்லாம் நடக்க கொண்டு இருக்குது தாங்கள் எப்படி தப்பிக்கிறதுண்டு அந்த நேரத்தில் தான் அந்த மாணிக்கம் வந்து அங்கே வராரு மாணிக்கம் வந்து இவர் ரெண்டு பேரும் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறத கண்டுட்டுறாரு அப்படியே மெதுவாக சாட்சி அங்கே விலகி போவ மாணிக்கம் வந்து அணுவை பார்த்து கேட்குறேன் அணு நீ யார் உண்மையிலேயே நீ யாரு உன்னோட பேர் என்ன அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க அணுவுக்கு வந்து உடனே தெரிஞ்சு ஆஹா டைகர் மாணிக்கத்தை தெரிஞ்சு போச்சு டைகர் மாணிக்கம் சொல்ல இல்லை நான் அப்படி இப்படி ஒரு கதையை சொல்லி சமாளிக்கிறாங்க அதே நேரத்தில் டைகர் மாணிக்கம்ங்கிறது உனக்கு அப்படி சாட்சியை தெரியும் அப்படின்னு சொல்லி இல்லை அவள் தான் அப்படி ஒரு ஹெல்ப் கேட்டா கோர்ஸ் தனக்கு சாட்சியமாக சொல்லணும் அப்படி இப்படின்னு சொன்னாண்டு இப்போ டைகர் மணிகன் சொன்னா இல்லை நீ அவளோட சேராது அவளோட நீ என்ன நீயும் உள்ளதான் போகணும் அப்படின்ட்டு கதை சொல்கிறாங்க அதுக்கப்புறமா டைகர் மணிக்கு சொல்றாரு வாங்க டிஎன்டே டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் யார் உண்மையான இதான் சொல்லி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவி தெரிஞ்சி ஆஹா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா நாங்கள் மாட்டிக்கொள்வோம் இல்ல அப்படின்ற உடனே சொன்னாங்க இல்லை அப்பா பிரச்சனை இல்லை நான் டெஸ்ட் எடுக்க வரேன் நான் அப்படி டெஸ்ட் எடுத்து அதில் வந்து நான் தான கூட பிள்ளையனு தெரிஞ்சிருச்சேண்டா அப்புறமா நான் அன்றைக்கு நான் உங்களோட வீட்டை விட்டு போயிடுவேன் அம்மா அந்த ஃபோட்டோவை எப்படி நீங்கள் ரூமில் கொலு வச்சு கும்பிடுறீங்களோ அதே போல் தான் இந்த ஃபோட்டோ மட்டும் கும்பிடுவோம்னு சொல்லி சொல்கிறாரு டைகர் மாணிக்கம் இவ்வளோ பேச்சில் மயங்கி சரி அம்மா பிரச்சனை இல்லைவா போகலாம்னு சொல்லி அங்கேருந்து ஒலிக்கிட்டு போயிடுறாங்க அதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு நாலு எபிசோடில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அன்னபூர்ணி பாட்டி என்ன செய்கிறாங்கடா செம்போதுன்னு ஃபோட்டோவை பார்த்து அழுது கட்டி இருக்கிறாங்க அப்படியே எனக்கு செண்பகம்மா பாக்குற மாதிரியே இருக்கு பாட்டிக்கு அனு செண்பகம் பொண்ணுதா ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு தன்னை புள்ள எப்படி எல்லாம் இருந்தாலும் எப்படி எல்லாம் மலர்ந்தாலும் எப்படி எல்லாம் இருப்பானுன்னு சொல்லி காய்ச்சிக்கொண்டு இருக்காங்க அந்த தரத்துல அப்படியே காய்ச்சி காய்ச்ச கொண்டு இருக்க கல்பனா அவங்க ரூமுக்கு வர்றாங்க வந்து அன்னபூர்ணிய பாட்டியை பார்த்து என்ன பாட்டி என்ன திருக்கா பாட்டி கவலைப்படுறீங்க என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்போ அன்ன அன்னபொண்ணி பாட்டி செம்பத்தை பற்றி சொல்கிறாங்க அவங்கள பற்றிய நினைவாக இருக்குது அவங்கள மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க உடனே அன்னப்பொண்ணி பாட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னு இருக்க அணு வந்து இல்லை இதுதான் இது உண்மையிலேயே ரோஜா தான் உங்களோட மகள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ரோஜா அந்த நேரத்தில் ஒரு ஜூஸ் கரைச்சி கொண்டு வராங்க பாட்டிக்கு அதை பார்க்க பாட்டிக்கு அப்படியே தன்னை மகள் செம்பகம் வர மாதிரியே இருக்குது அதுக்கப்புறமா அர்ஜுனன் ரோஜா ஒரு திட்டம் போடுறாங்க தாங்களோட கதை கதைக்கலாம் அதை வந்து அணு எடுத்துக்கிட்டு அணு வந்து ஏதாவது செய்வாங்க அதனோட அதை அங்கே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் திட்டுறாங்க அங்கே போயிட்டு சொல்கிறாங்க பாட்டி வந்து ஃபுல்லாக மாறிட்டாங்க பாட்டி நீ உண்டை பக்கம் சாஞ்சு கொண்டு இருக்காங்க இது ஊடாகி நாங்கள் அணுவை திரு அப்படியே பிடிச்சிடலாம் அணுவுக்கு உண்மையான யாரன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம்ன்ற திட்டங்கள் திட்டுறாங்க இதுதான் நாலு எபிசோடில் நடக்க போகிற விஷயங்கள் நாலு எபிசோட்டை பாருங்கள் அப்படி பார்க்க முடியல என்று சொன்ன நாளைக்கு உமது தொலைக்காட்சி இந்த பிரம ரிவியூவில் வாங்க நாங்கள் நாளைக்கு எபிசோடை பற்றி முதல்ல கதைப்போம் அதுக்கப்புறமா தான் நாரண்டிய பிரமாவை பற்றி கதைக்கலாம் வாங்க யாழ்வாச தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமற்றுங்க எங்கள்கிட்ட ப்ரோமோகள் அப்படிலாம் உங்களுக்கு உடனுடனவை அது சேரும் நன்றி மேலும் ஒரு ப்ரோமோ காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன்